ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிப்பா வைரஸ் பற்றின தகவல்களை தான் பார்க்கலாம். நிப்பா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. 2018 ஆரம்பித்து தற்போது வரை 3வது முறையாக இந்த வைரஸ் தொற்று பரவி வருகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றின்படி நிப்பா வைரஸ் மிருகங்களால் மனிதர்களுக்கு பரவும் நோய் தொற்றாக அறியப்படுகிறது. குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூலமாகவும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூலமாகவும் இந்த தொற்று பரவுமாம். மலேசியாவில்தான் முதன் முதலில் மனிதர்களுக்கு நிப்பா வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பன்றிகளினால் இந்த தொற்று பரவியதாக கூறப்பட்டது வங்காளதேசம். ஆனால் இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிப்பா வைரஸ் தொற்று பரவியது வவ்வால்களின் எச்சம் அடங்கிய பழங்களால் பரவியதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருந்தது. நிப்பா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சளி, காய்ச்சல், தலைவலி, தசைகளில் வலி, வாந்தி, தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் தென்படும். ஒரு சிலருக்கு தலை சுற்றல், அதீத சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் என்கின்றனர். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ பரிசோதனையும் செய்து அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்றனர். நிப்பா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர் முழுமையாக குணமடைவதாக தெரிவிக்கிறது உலக சுகாதார நிறுவனம். அதேபோல இந்த நோயினால் உயிரிழப்பவரும் இருக்கின்றனர். இதனால் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கின்றது. நிப்பா வைரஸ் தொற்றுக்கு இதுவரை மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதிலிருந்து தப்பிக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை எனவும் அந்த நிறுவனம் தங்களது இணையதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. பொதுவாக மிருகங்களை வளர்க்கும் பண்ணையில் இருந்துதான் இந்த நோய் தொற்றானது பரவுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு மிருகத்திற்கு நிப்பா வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அது இருக்கும் இடம் மற்றும் அந்த இடத்தில் இருப்போர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவும், அந்த மிருகம் இறந்த பிறகு பாதுகாப்பான முறையில் அதன் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிப்பா வைரஸிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். உடல்நிலை சரியில்லாத மிருகங்களை தொடுவதையோ அதனுடன் தொடர்பில் இருப்பதையோ தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பன்றிகள் மற்றும் வவ்வால்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிப்பா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மிருகங்களினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. பன்றி, இறைச்சி, பேரிச்சம்பழத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட கல் உள்ளிட்டவற்றை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் தொடர்பில் இருக்கக்கூடாது. நிப்பா வைரஸ் தொற்று அறியப்பட்ட இடத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். பழங்கள், காய்கறிகள் என எதை சாப்பிடுவதற்கு முன்பும் அவற்றை சுத்தமாக கழுவ வேண்டும். பின்னர் அதன் தோல்களை நீக்கிவிட்டு சாப்பிடலாம். காய்கறிகளை நன்கு கொதிக்க வைத்த பிறகு சமைக்கலாம். வவ்வால்கள் அதிகம் தங்கும் மரங்கள் அல்லது புதர்களுக்கு அருகில் செல்வதை தவிர்க்கவும். நிப்பா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவரின் எச்சில், இரத்தம், கழிவுகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது. தேங்க்யூ.